நம்ம சேனல் பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் ஆர்ஜே ஜீவா. நீங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எஜுகேஷனுக்கான எல்லா அப்டேட் உடனே கூட வந்துகிட்டே இருக்கும். ஸோ பள்ளி அளவில் புது தேர்வு நடக்கும் அப்படின்னு சொன்னது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்ட்டு அஃபிஷியலாக வந்து தந்தி டி ட்விட்டர் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு நியூஸை நம்புறது, எந்த ஒரு நியூஸை நம்பக்கூடாது அப்படின்றது சத்தியமாக இப்போ நான் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கோ 3 மணிக்கோ இந்த நியூஸை நானே பார்த்தேன். ஓகேவா? ஸோ பள்ளியால் நடக்க போகுது அப்படின்ட்டு தகவல் வந்திருக்கா ஒரு நியூஸ் வந்து அதை நாங்கள் திரும்ப எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு திரும்பவும் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே மாற்றி மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் எந்த ஒரு நியூஸும் நம்பவும் முடியாது. ஏன்னா இப்போ யூடியூப்பில் வர சேனல்ஸில் சொல்கிற நியூஸை தாண்டி ஒரு நியூஸில் சொல்கிற அது அதை நம்பி ஒரு வீடியோ போட்டாலுமே சரி, அதுவுமே கடைசியில் பேக்காதான் முடியுது அப்படின்றது தான் ஒரு உண்மையான தகவல் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பு திரும்ப பெற முதன்மை கல்வி அதிகாரிக்கு கண்ணப்பன் உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே இப்போ நோ எக்ஸாம்ஸ் அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு. என்ன பண்ண போகிறாங்கன்றது சத்தியமாக புரியல, ரொம்ப குழப்பமாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய கருத்துன்றது மறக்காமல் கமெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.